ரீதியிலான பார்க்க போனால் கோபத்தை கட்டுப்படுத்தான் வேணும், ஒன்றும் செய்யலாம். இப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து சண்டை பிடிக்க வேண்டாம், வன்முறைகள் மூலம் அதை செயற்படுத்தாமல் பேச்சுவார்த்தை மூலமாக அதை நாம் புரிந்து கொள்ளலாம், ஒரு சமாதானம் ஏற்படுத்திக் கொள்வதாக பேச்சுவார்த்தை ஒரு சிறந்த ஒரு உடவமாக காணப்படுகிறது. சமாதானம் ஏற்படுத்து குறிப்பாக வந்து நான் ஒரு இளைஞன் சொல்கிறேன்டா வந்து அவையண்ட வந்து உணர்ச்சிகள் உணர்வுகள் மூலம் அவையண்ட வந்து அதாவது வந்து ஒரு பிரச்சனை நடந்ததுண்டா வந்து சமூக மக்களாலே இப்போ மக்களில் வந்து மக்களுக்குள்ளேயே பிரச்சனை நடந்ததுண்டா வந்து மக்களாலேயே வந்து தீர்க்கப்படணும். அந்த பிரச்சனையை வந்து மக்களாலேயே தீர்க்கப்பட்டாதான் வேறு இடங்களுக்கு போகிறது மேல் இடங்களுக்கு போய் சொல்கிறதையும் விட மக்களாலேயே தீர்க்கப்படுகின்ற போது வந்து பிரச்சனைகள் எல்லாம் வந்து சமாதானமாகின்றது என்று நான் நினைக்கிறேன். இப்போ சமாதானம் என்ற இதில் பார்த்தோம்னா நம்ம சமாதானத்தை வந்து நம்ம நமக்குள்ளே முதல் உருவாக்கி கொள்ளணும். ஒரு சின்ன விஷயத்துலேயும் நாம் வந்து மற்றாக்களை வேறுபடுத்தி பார்க்குறதுல வந்து ஒரு சமாதானம் வந்து உண்டாக போகிறது இல்லை. இப்போ சமாதானத்தை வந்து நாம் வந்து நமக்குள்ளே உருவாக்கி அதை மற்றவர்கள்ட்ட நாம் வந்து அதை உருவாக்கினா அந்த இடத்துல வந்து ஒரு சமாதானம் வந்து உண்டாகும். இப்போ நம்ம நாட்டு நடக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதாவது போராட்டங்கள் செஞ்சு தான் மாற்றி அமைக்கணும் இல்லை, அவங்களும் ஏதாவது கருத்துக்கள் மூலமும் அவங்களோட வழி பயணங்கள் மூலமும் இந்த இதை மாற்றி அமைக்க இயலும். சமாதானம்ன்றது வந்து ஆரம்பத்திலேயே நாங்கள் வந்து உடனே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. சமாதானம்ன்ற ஒரு விஷயம் இருக்கின்றதை முதலாவது அறிமுகப்படுத்தினால் அதில் இருந்து நாங்கள் சமாதானத்தை அடைந்து கொள்ள முடியும். வித்தியாசங்கள் சில வித்தியாசங்கள் வந்து மாற்ற முடியாது. அதாவது என்னென்னு சொன்னால் இப்போ தமிழரெண்டா இப்படியான ஒரு கலாச்சாரத்திலான் இருப்பாங்க, சிங்களாக்கள்னு சொன்னால் அவங்க இப்படி ஒரு கலாச்சாரத்திலான் இருப்பாங்க, முஸ்லீம்னு சொன்னால் அவைகளுக்கான ஒரு கலை அவைகளுக்கான ஒரு விழுமியங்கள் பண்பாடுகள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த இவர்களோட சேர்ந்து நாங்கள் அதாவது எல்லாரும் சமமானவர்கள் என்று ஒத்து போகும்போது அங்கே வந்து சமாதானம் உருவாகிறது. இப்போ நான் வந்து முதல்ல திருந்தினா தான் என்னோட இருந்த மற்றாக்களை நான் திருந்தலாம். முதல்ல தனி மனிதன் திருந்தோணும், அதுக்கு பிறகுதான் மற்றாக்களை திருத்த முடியும். இப்போ ஒவ்வொருத்தரும் அப்படி உணர்ந்து கொண்டு நடந்தால் இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். சமாதானம்ன்றது வந்து எனக்குள்ளே முதல் இருக்குதான்னு பார்க்கணும். நான் திருப்தியாக இருக்கிறேன்னா எனக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லையான்றது முதல் அதை விளங்கி கொள்ளணும். நான் சமாதானமாக இருந்தால் தான் போய் மற்றவர்களுக்கு சமாதானத்தை பற்றி விளங்கப்படுத்த முடியும். என்ற குடும்பத்தில் என்ற குடும்பத்துக்கு சொல்ல முடியும், கிராமத்துக்கு சொல்ல முடியும், சமூக மட்டத்தில் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் பண்பாட்டு விழுமியங்கள் என்றது வித்தியாசமான முறையில் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் தங்களது பண்பாடு கலாச்சாரங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதனூடாக இந்த நாட்டுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நமது நாட்டு சனத்தொகை பொறுத்தவரையில் அதிகமாக இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லோரும் சேர்ந்து ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு கட்டமைப்பில் இயங்கும் பொழுது ஒரு சிறந்த நிலையான ஒரு சமாதானத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்த முடியும் என்பது எனது கருத்து. இளைஞர்களை வந்து அடக்குமுறைகள் ரொம்ப கூடவே இருக்குது. அதுக்கு காரணமும் நாங்கள் தான், இளைஞர்கள் தான். அது வந்து ஹீரோயிசம், சண்டை அப்படி இப்படின்னு இளைஞர்களையே கூட செய்கிறோம். அதை வந்து குறைச்சி கொள்கிறதுக்காக நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு விளையாட்டு கழகம் மூலம் சம்மேளனங்கள் மூலமாக இளைஞர்களை ஒவ்வொரு துறைகளுக்குள்ளே விட்டீங்கன்னா அது பெரிய சமாதானத்துக்கு பெரிய ஒரு நன்மையாக இருக்கும்.